ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மீஷோ ஃபைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணுறேன், பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபார்மட் வீடியோவும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, மொத்தமாக ஏழு மீஷோ பொருட்கள் இருக்கிறது. நாங்கள் பாருங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று ஒன்றா லைவாக அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸும் உங்களுக்கு வரும், அண்ட் ஷார்ட்ஸில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியல. வந்து லாங் ஃபார்ம் வீடியோவில் தான் வந்து அந்த லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியுது. அதனால் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த டேரெக்டாக இந்த வீடியோவை லிங்க் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து நீங்கள் லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிருந்தா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்க்ரண்ட்ரீஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பழைய நிலமையில் வந்துருச்சு, இதெல்லாம் சேஞ்சு போய் குப்பையில் போடுற நிலமையில வந்துடுச்சு. அதனால தான் ஒன்று வாங்கலான்னு நிறைய கடையில் போய் பார்த்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரெண்டு மூணு ஸ்க்ரன்ச்சி வெறும் ரெண்டு மூணு இருக்கிறது கூட 99லேருந்து பெரிய மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 200 ருபீஸ் வரைக்கும் கூட ரெண்டு மூணு பீஸே வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்னு கூட சொல்ல முடியல, கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி தான். ஆனால் அதுவே வந்து அவ்வளோ ரேட்ஸ் வந்து இருந்தது. சரி ஓகே, நம்ம மீஷோலேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அத்தனை ஸ்க்ரன்ச்சி இருக்குது. அவ்வளோ வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 160 ருபீஸ் இதில் வந்து மொத்தமாக வந்து 6 கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ஏன் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்க முடியாதுன்ற சைஸ் வந்து உள்ளே வந்து அவ்வளோ கிளாத் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து ரொம்பவே வைடாக போகுது. இந்த மாதிரி சாட்டன் ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணோம், ரொம்ப இழுக்காது உங்கள் முடியா, அதனால நல்லா இருக்கும். இங்கே மொத்தமாக 6 கலர் வந்துருக்கு. பேஸ்டல்ஸ் வந்துருந்தா இதில் அப்படியே என்னோட உயிரே கொடுத்துருப்பேன், பட் நான் வந்திருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே டார்க் ஷேட் தான். ஆனால் குவாலிட்டி ஏ கிளாஸ்னால் வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரன்ச்சி மாதிரி கூட கிடையாது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப எலாஸ்டிசிட்டி அவ்வளோ இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே ஷார்ட்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஷார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பொறுமையாக நம்ம அந்த ஹால்ஸ்லாம் எனக்கே பார்க்க ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த மாதிரி வீடியோ போடுறத வந்து அதை விட ரொம்ப டேஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் கீழே வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட்க்கு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பனே பண்ணல. ஓகே, ரீசெண்டாக வந்து மழைக்காலம் வந்துடுச்சு. ஸோ கொசு தொல்லைங்க வந்து அவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஸோ வந்து இது வந்து ஒன்றும் கிடையாது, கொசு மேட் தான். இதை வந்து நான் விண்டோவில் போடுற கொசு மேட்டை இதை நான் வந்து போட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக போய் வாங்குங்க. ஏன்னா வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ரேட் இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 160-200 கூட தான் இருக்கணும். நான் ரொம்ப சீப்பாக தான் வாங்கினேன். இது எப்படி இருக்குது ஒன்றே ஒன்று பார்த்து வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லா வீட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இது ரெண்டாவது ப்ராடக்ட். இதுக்கு ஏதோ காரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூணாவது அடுத்தது ஏதோ ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இது வந்து இது பாருங்கள், இது எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலி வந்து பேங்கிள்ஸ் வந்து பெருசாக போட மாட்டேன், பட் இப்போ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் அப்படி போகணும் அப்படின்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் மெட்டல் பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாளாக வந்தேன். இங்கே பாருங்க, ஐயோ சைஸ் தப்பாக போட்டேன் போடுறதுக்கே. இல்லை இது இவ்வளோ அழகாக இருக்குது, இதை ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. ஒரே இவ்வளோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஏ கிளாஸ் குவாலிட்டியான பேங்கிள். சைஸ் கண்டிப்பாக பெருசாக எடுத்திருக்கேன், ஷோர், 100% ஷோர். ஒன்றே ஒன்று வேணால் ஓப்பன் பண்ணி சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, நாட் பேட், ஃபைன் தான், ஃபைன் தான் பர்ஃபெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 10 கலர் வரும். இதில் நீங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குதுன்னா மற்றதெல்லாம் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். லைக் இந்த வெளியே இருக்கிறதுனா என்கிட்ட நிறையா இருக்கு, ஆனால் இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது பெருசாக எந்த கலருக்குமே என்கிட்ட கிடையாது பெருசாக. அதனால தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வெறும் 199 ருபீஸ் தான். எவ்வளவோ டோட்டலாக 10 செட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. அருந்து மொத்தமாக ஒரு பேங்கிளில் 3, 6, 9 ஒரு டசன் இருக்குது, கரெக்டாக 12 இருக்குது. ஸோ 12 கலர்ஸ் இருக்குது, 12 எடுத்து 12, 144 பேங்கிள்ஸ் இருக்குது மொத்தமாக இதில். என்ன
சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஒரு ஃபுல் வீடியோ வீட்டில் ஃபுல் ஷார்ட் ரிவ்யூவும் நான் வந்து உங்களுக்கு ஆமிக்க போட்டுறேன் கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக போய் பர்ச்சேஸ் வாங்கிக்கோங்க, லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்குறதுல எவ்வளோ சந்தோஷம். முன்னாடியாக வந்து நம்மளுக்கு பேங்கிள்ஸ் வந்து அந்த தள்ளு வண்டியே நிறைய கடையில் இப்போ வந்து அந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்கவே முடியறதில்லை. எல்லாமே மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆனதுனால பாவம் அவங்களுக்குமே அவ்வளோவா சேல்ஸும் இருக்கிறது இல்லை போல இருக்குது. நிறைய பார்க்கவே முடியறதே கிடையாது நம்ம இப்போ. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணுறதோட ஒரு சுகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா சும்மா வீடியோஸ்க்குன்னு கிடையாது, இப்படி எதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு உட்காந்து நல்லா அன்பாக்சிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் தெரப்பி தான், ஷாப்பிங் இட்ஸ்எல் இட்ஸ் தெரப்பி தான். அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறப்போ, நம்மளுக்குமே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதும் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி பொருள் அன்பாக்ஸ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி, இது வந்து ஒரு பைப், ஆனால் நார்மலான பைப் கிடையாது. எனக்கு நான் ஏன்னு காட்டுறேன், இந்த மாதிரிலாம் என் கண்ணுக்கு மட்டும் தான் படுமா என்னன்னு எனக்கு தெரியல. உடஞ்சிருக்கு. ஓகே ஃபைன், இது வந்து பைப். ஓகேவா, இதில் வந்து லைட் வரும், இங்கே தான் இருக்கீங்க பாருங்க. இது பேர் வந்து ஃபேன் பைப்பா, இங்கே பாருங்க ஃபேன் மாதிரி இருக்கா. இதை போட்டு கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். சூப்பராக இருக்குல்ல, ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி பல்ப்ஸே வந்து நல்ல ஒரு லைட்டிங் தான். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ராத்திரி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டிங் ஃபுல்லாக எனக்கு ஒரே ஒரு பல்ப், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பல்ப் தான். இது நான் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஃப்ளாம் க்ளீனர். இது வந்து இதுவே நான் ஷார்ட்ஸில் இது பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா லென்த்து நல்லா போய் பார்த்தீங்கன்னா பெண்டு பண்ணலாம். இப்படி பெண்ட் பண்ணி இப்போ இந்த ஃபேனுக்குலாம் அந்த ஷார்ப்பான பிளேட்ஸ் இருக்கும் இல்லை, இப்படி பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே அந்த இது க்ளீன் ஆயிரும். ஓ சூப்பர் ஐனா இருக்குது. ஓ ஃபார்ம், இது வந்து ஹேண்டிலோடது, இது நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் தான், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். குவாலிட்டி ஏ கிளாஸ். இது வரைக்கும் நான் ஓஃபர் பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தோட ரேட்டிங்ஸ்லையும் கண்டிப்பாக வந்து 4+ தான், எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் நான் மோஸ்ட்லி வந்து மீஷோவில் போடுறது எல்லாமே பார்த்து பார்த்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது தான் வந்து போடுவேன். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டேன் ஜென்ஃபைலாக. ஏன்னா வந்து நீங்கள் இதை வாங்க போகிறீங்க மோஸ்ட்லி வந்து சில ப்ராடக்ட்ஸ், சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அவரோட இதை, ரொம்ப ரேட்டிங் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போதுமே ஒரு ரேட்டிங்ஸ் மட்டும் மறக்காமல் பார்த்துட்டு மீஷோவாவது வாங்குங்க. ஏன்னா வந்து அவங்களோட செல்லர்ஸ் அந்த மாதிரி நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எதில் போயிட்டு யார் ஒரு அத்தன்டிக் சென்டர் அப்படின்ற ஒரு வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் தீரியா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஹீரோ ப்ராடக்ட். கண்டிப்பாக இதை நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டு நிறைய பேர் லிங்க் கேட்பீங்க. நான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. நீ ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு லஞ்ச் பேக், ஆனால் இதில் வெறும் லஞ்ச் பேக் மட்டும் கிடையாது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் காட்டுறேன். உள்ளே பாருங்கள், உள்ளே இருக்க பொருள் எல்லாமே ஷார்ட்ஸில் வரும், நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். உள்ளே வந்து இதில் ஒரு பாட்டில், மூணு லஞ்ச் பாக்ஸ், ஸ்பூன், கட்லரி எல்லாமே உள்ளே இருக்குது. கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து பீஃபுல்லாக லவ்விங் இட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிளாங்கெட் வீடியோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அது அவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மக்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்டோட ஜென்யூனான ரிவ்யூ தேவைப்படுது. சும்மா ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க ஆக்சுவலி நானே இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டால் அது உடனே மாட்டிக்குது. இது ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி போட்டால் நல்லா அதுக்கு ஒரு ரீச் இருக்குது. லாஸ்ட் ப்ராடக்ட் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஜுவல்லரி கிட். இதில் வந்து நான் ஒரு இயர்லிங் மட்டும்தான் வரும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஃபுல் செட், ஃபுல் செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாமித்திக்கா, அதாவது நெத்திச்சுடி. ஹிந்தியில் வந்து நெத்திச்சுடியை வந்து மாங் டீக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மாங் டீக்கா ஒன்று, அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒன்று இருந்தது, அது என்ன ஸ்டேருன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலிமர் சீரியல், பாலிமரில் முன்னாடி நிறைய ஹிந்தி சீரியல் போடுவாங்க. அவங்க ஆக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து வடக்கு சைடில் வந்து கோல்டு ஜுவல்லரிஸை விட இந்த மாதிரி குந்தன் ஜுவல்லரிஸ் தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் ஒரு 8th 9th படிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர் டிவி பீக், அப்போலாம் நாங்கள் ஃபேன். மொத்தமாக வந்து
அடுத்த நாள் போர்டு எக்ஸாம்க்கு கூட நான் இன்றைக்கி வந்து சீரியல் பார்த்துட்டு தான் போய் எழுதினேன். இது பெருமை கிடையாது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்த டைம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சன் பேசுதே, இனி அருமலர்கள், மதுபாலா, வாவ், அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆன்டிசிபேஷன் தாங்க முடியாது. அடுத்த நாள் என்ன எபிசோடு இருக்குன்னு அதனால் ஹிந்தியில் போயிட்டு பார்த்துருவேன். அப்போ ஹிந்தி சுத்தமாக புரிய கூட செய்யாது. பார்த்து பார்த்து இப்போ என்னால் ஃபுல் ஃபிலிஸ்ட்டாக ஹிந்தியில் கன்வர்சே போகிற அளவுக்கு பண்ண முடியும். அப்படி தான் ஆக்சுவலி நான் வந்து ஹிந்தி பேசவும் கற்றுக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாங் டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் நெத்தியில் இருக்கலாம் இப்போ தெரிந்தா. மோஸ்ட்லி இந்த நார்த் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி குழந்தை ஜுவல்லரிஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கா? நான் வந்து வெறும் இயரிங்ஸ் மட்டும் தான் வரும்னு நினச்சேன். இது வந்திருக்கு இயரிங்ஸ் காமிக்கிறது. அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே இந்த படம், ஓ மை காட், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஆக்சுவலி பின்னாடி கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இயரிங்ஸு. ஸோ இயரிங்ஸ் நீங்கள் அப்படி போட்டுப்பீங்களா? ஓகே, ஓ ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது இயரிங்ஸ் ஆக்சுவலி. ஐயோ என்ன அது விழுந்துட்டே இருக்கு, திருநனை போட்டாரு. சரி விடுங்க கைஸ், அது என்னமோ தெரியல விழுந்துட்டே இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்மலோட நம்ம இயர்ரிங்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுற மாதிரி கோல்டுலேயே கூட இருக்கும். இதுவுமே அதே தான், இங்கேருந்து கரெக்ட் பண்ணி இப்படி போடுற மாதிரி இருக்கும். சரி இவ்வளோ தான் பார்த்தா இதுவும் கிடையாது, என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த செயல் பண்ணியிருக்காங்க அவங்களோட லுக்ஸில். அதுக்கப்புறம் இந்த குந்தன் செட் வந்து அவ்வளோ ஃபேமஸ், இது வந்து கிட்டத்தட்ட மீஷோவில் மட்டுமே ஒரு 40,000 ரிவ்யூ அதுக்கு இருந்தது. அதனால தான் சரி இதை கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் நான் இவ்வளோ ஒர்க் நான் நினைக்கிறேன், நான் ஒரு இயரிங் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த இமேஜில் எல்லாமே போட்டிருந்தாங்க, பட் நான் ஒரு இயரிங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு இங்கே நெத்திச்சூடி வருவோம். ரீசெண்டாக வந்து ஆலியா பட்டோட மெட்கால லுக் எக்ஸாக்ட்லி இங்கே இந்த இது வந்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கா ஒரு இதே லுக்கு தான். பட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலான்னு தெரியல. அட் சேம் டைம் இந்த சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் பின்னாடி பேக் ஷீன் தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோப் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா 100% இதை நீங்கள் பின்னாடி இதை செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது மொத்தத்தில் இவ்வளோதான் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் கிட்ட வரல. ஸோ அதோட ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டுருவேன். ஆனால் அதோட லிங்க் வந்து இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் செம்ம ஷாப்பிங்கில் நானும் நிறையா பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் பெருசாக ஒன்றுமே பண்ணதில்லை. சரி இந்த மந்த் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இவ்வளோ பொருள் வாங்கியுமே 2000 கூட எனக்கு ஆகலை. இதை விட கம்மியாக தான் ஆச்சு எனக்கு. ரீசன் என்ன அப்படின்னா மீஷோ வந்து ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் அசால்ட்டாக 150-160 அவ்வளோ சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய ஃப்ரீ டெலிவரியும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன போடலாம், எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். மழை காலம் வர வந்துச்சு, பார்த்து போவேன். அண்ட் ஹாவ் அ கிரேட் கிரேட் டே. Bye.